அரசாங்கம் எதிர்க்கட்சி பலப்பரட்சி பிரதி சபாநாயகராக ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவு. அலைக்கட்சியின் கையொப்பம்பியாக ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய சஜித் கடும் தாக்கு. தென்னிலங்கையில் பெரும் பதட்டம், அடித்து நொறுக்கப்பட்ட திணைக்களம். 3 மாதங்களில் இலங்கையர்கள் உயிரிழக்கும் அபாயம். எதிர்க்கட்சி காட்டிக் கொடுத்து விட்டதாக ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய குற்றச்சாட்டு. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் எடுத்துள்ள புதிய தீர்மானம். அரசாங்கத்திலிருந்து விலகியவர்களின் நாடகம் அம்பலம். மீண்டும் பெரும்பான்மையை வெளிப்படுத்தியது ராஜபக்சே தரப்பு. அணு ஆயுத தாக்குதலுக்கு தயாராகும் ரஷ்யா. திடீர் போர் பயிற்சியால் பதற்றம். உங்கள் தனலட்சுமி ஜுவல்லர்ஸில் மே 3 மற்றும் 4 திகதி அட்சய திருதியை முன்னிட்டு சிங்கப்பூர் விலையில் நகைகள் விற்கப்படும். தங்க நாணயம் 390 மட்டுமே. விரைங்கள் தனலட்சுமி ஜுவல்லர்ஸ் பார்க்கிங் சைட். இலங்கை நாடாளுமன்றத்தின் புதிய பிரதி சபாநாயகராக ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய பதவி விலகியதை அடுத்து இந்த புதிய தெரிவு இடம்பெற்றது. இந்த நிலையில் ஆளும் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டியவின் பெயரும், எதிர்க்கட்சி சார்பில் இம்தியாஸ் பாகிர் மகார் ஆகியோரின் பெயர்கள் புதிய பிரதி சபாநாயகர் பதவிக்காக முன்மொழியப்பட்டுள்ளன. இதனையடுத்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன் முடிவாகவே புதிய பிரதேச சபாநாயகராக ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதன்போது ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய 148 வாக்குகளையும் இம்தியாஸ் பார்கீர் மக்கார் 65 வாக்குகளையும் பெற்றார். நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற வாக்கெடுப்பின் மூலம் பலரின் வீடுகள் வெளியாகின என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்ட பின்னரே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். மொட்டு கட்சியின் ஆதரவு ரஞ்சித் சியாம்பலப்பிட்டியவுக்கு கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டமையை அடுத்து தாம் தமது முடிவை மாற்றிக்கொண்டதாக சஜித் பிரேமதாஸ் தெரிவித்தார். இந்த நிலையில் ஆளுங்கட்சியின் கைப்பொம்மையாக ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய செயற்படுகின்றார் என்பது இன்று வெளியானது என்றும் சஜித் பிரேமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பத்ரமலை பகுதியில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. கணினி கட்டமைப்பில் மீண்டும் கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் செயற்பாடு இன்று தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை கையளிப்பதற்காக தூர பிரதேசங்களில் இருந்து வந்தவர்கள் குழப்பமடைந்து இவ்வாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பத்ரமுல்லை பிரதான வீதியினை மறைத்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்ததால் பொரளை கொட்டாவ பொரளை கடுவளை அவ்வீதிகளில் சுமார் 1 மணி நேரம் வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தது. சேவை இடைநிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த மக்களால் திணைக்களத்தின் முன்பக்க கதவின் கண்ணாடியும் உடைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள நெருக்கடி காரணமாக இன்னும் 3 மாதங்களில் பொதுமக்கள் பலர் உயிரிழப்பார்கள் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எச்சரித்துள்ளது. இணையதளம் ஒன்றுடனான விசேட கலந்துரையாடலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அந்த கட்சியின் ஸ்ரீஷ்ட உப தலைவர் மகிந்த அமரவீர இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலைமை தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பல எச்சரிக்கைகளை விடுத்துள்ள போதிலும் பொதுஜன பெருமுன அந்த எச்சரிக்கைகளை புறக்கணித்து தங்கள் கட்சியை அவமதித்ததாக மகிந்த அமரவீர குறிப்பிட்டுள்ளார். எதிர்காலத்தில் உணவு மற்றும் அத்தியாவசிய மருந்து பற்றாக்குறையால் பெருமளவிலான மக்கள் இறக்க நேரிடும் என சுட்டிக்காட்டிய மகிந்த அமரவீர சர்வகட்சி ஆட்சி முறைமை உருவாக்குவதே இதற்கு ஒரு தீர்வு எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்ஷ ஆட்சியானது வெளிப்படையான நடவடிக்கைகளுக்கு புறம்பாக ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட பல சந்தர்ப்பங்கள் உள்ளது. நாட்டின் உள்நாட்டு நெருக்கடிக்கு தீர்வு காண மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியனது சர்வகட்சி இடைக்கால அரசாங்கத்தை உருவாக்கவிட்டால் தமது கட்சியும் பொதுஜன பெருமன அரசாங்கத்துடன் எந்த உடன்பாட்டையும் எட்டாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் பலத்தை காட்டும் சந்தர்ப்பத்தை எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி காட்டிக் கொடுத்து விட்டதாக புதிய பிரதி சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டுள்ள ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய தெரிவித்துள்ளார். இன்று காலை வரை தம்மை பிரதி சபாநாயகராக தெரிவு செய்வது என்ற முடிவுக்கு எதிர்க்கட்சியும் இணக்கம் வெளியிட்டிருந்தது. எனினும் இறுதி நேரத்தில் எதிர்க்கட்சி காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் இதன் மூலம் வெளியில் இடம்பெறும் போராட்டங்களை எதிர்க்கட்சி காட்டிக் கொடுத்து விட்டதாகவும் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய குறிப்பிட்டுள்ளார். ஆளுங்கட்சி தமது தெரிவுக்கு விருப்பம் வெளியிட்ட போதும் நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாட்டில் மாற்றமில்லை என்றும் ரஞ்சித் சியாம்பலப்பிட்டிய குறிப்பிட்டுள்ளார். புதிய விமானங்களை கொள்ளனவு செய்வது 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளதாக பொது நிறுவனங்கள் தொடர்பான குழுவின் தலைவர் சரித ஹேரத் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். எனினும் இந்த விமானங்கள் வாங்குவதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் ஏற்பட்டுள்ள அந்நிய செலாவணி நெருக்கடியின் விளைவாக இலங்கைக்கு சேவையாற்றும் விமான சேவை நிறுவனங்களுக்கு 150 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலுத்த வேண்டியுள்ளது என கடந்த நாட்களில்
பற்றியில் தகவல்கள் வெளிவந்திருந்தன. கடந்த 3 முதல் 6 மாதங்களில் சரக்கு மற்றும் பயணிகள் பயணங்களுக்காக கொடுப்பனவுகள் அதிகரித்துள்ளது என்றும் விமானத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக பெரும்பாலான விமான நிறுவனங்கள் கொழும்பிலிருந்து தங்கள் விமானங்களை மட்டுப்படுத்துகின்றன என ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரதி சபாநாயகர் தெரிவு அரசாங்கத்திலிருந்து வெளியேறிவிட்டதாக கூறியவர்களில் நாடகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். டுவிட்டரில் இன்று வெளியிட்டுள்ள பதிவிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த பதிவில் பிரதி சபாநாயகர் பதவிக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினால் முன்மொழியப்பட்டுள்ள ரஞ்சித் சியாமலப்பிட்டியவுக்கு ஆதரவு வழங்குவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஏனைய சிலர் அரசாங்கத்திலிருந்து விலகிவிட்டதாக அண்மைய நாட்களில் அரங்கேறிய நாடகத்தை இது அம்பலப்படுத்தியுள்ளது என பதிவிட்டுள்ளார். நாடாளுமன்றில் 65 பேர் மட்டுமே மக்களுக்காக உள்ளதாகவும் 148 பேர் ராஜபக்சர்களுடனேயே தற்போது உள்ளனர் எனவும் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானக்கியன் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய அவர் நாடாளுமன்றத்தில் நடத்தப்படும் நாடகங்கள் இன்று வெளிச்சத்துக்கு வந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஏனென்றால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் ரஞ்சித் சியாமலப்பிட்டியவை தெரிவு செய்வார்கள் என தான் நினைக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். ரஞ்சித் சியாமலப்பிட்டியவிற்கு வாக்களித்து அவரை பிரதி சபாநாயகராக தெரிவு செய்த 148 பேரும் தற்போது ராஜபக்சர்களிடையே இருப்பதாக அவர் தெரிவித்தார். எனவே அவரை எதிர்த்து போட்டியிட்ட இம்தியாஸ் மக்கீர் மக்காருக்கு வாக்களித்த 65 பேர் மட்டுமே மக்கள் பக்கம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் நாடாளுமன்றத்தில் என்ன நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டாலும் இங்குள்ள நாடகக்காரர்கள் பொய்யர்கள் அதற்கு எதிராகவே வாக்களிப்பார்கள் என்றும் ஏனென்றால் அவர்களுக்கு ராஜபக்சர்களை காப்பாற்ற வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்ய படைகள் அணு ஆயுத தாக்குதல்களை நடத்தியதுக்கான போர்பயிற்சியில் ஈடுபட்டு வருவதால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா மேற்கொண்டு வரும் போர் 70 நாட்களுக்கு கூடுதலாக நீடித்து வருகின்றது. இந்த தாக்குதலை உக்ரைனும் சலிக்காமல் எதிர்கொண்டு வருகின்றது. இதற்காக அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய நாடுகளின் ஆயுதம் மற்றும் நிதியுதவி உள்ளிட்ட ஆதரவும் வழங்கப்படுகின்றது. ரஷ்யா தாக்குதல்களால் 2ஆம் உலகப் போருக்கு பின்பு 1.3 கோடி பேர் அகதிகளாக வெளியேறும் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டும் உள்ளனர். இந்த நிலையில் ஐரோப்பிய ஜூனியரில் உறுப்பினர்களாக உள்ள போலந்து மற்றும் லிதுவேனியா ஆகிய நாடுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் அமைந்த பால்டிக் கடல் பகுதியில் அணு ஆற்றலை கொண்ட கண்டம் விட்டு கண்டம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை அனுப்பி பயிற்சி மேற்கொள்வதில் ரஷ்ய வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். அண்மைய நாட்களாக அணு ஆயுத கிடங்குகளை திறக்க வேண்டும் என்று ரஷ்ய தொலைக்காட்சி அலைவரிசையில் கூறப்பட்டு வருகின்றது. இதனால் ரஷ்யா தனது போரின் ஒரு பகுதியாக அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான சாத்தியம் பற்றி உலக நாடுகளிடையே விவாதிக்கப்பட்டு வருகின்றது.